சர்வதேச தரத்திற்கேற்ப போட்டியாளர்களை எதிர்கொள்ளும் வகையில் சிறு தொழில் நிறுவனங்கள் உற்பத்தியில் உன்னதமான தரத்தை பராமரிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆடை ஏற்றுமதி வளர்ச்சி கவுன்சிலின் காணொலி தளத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஆடை உற்பத்தி நிறுவனங்களின் சராசரி அளவை அதிகரித்து நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி திறன் வாய்ந்த மனித ஆற்றலை உபயோகிக்கும் வரையில் தரமான பொருட்களை நம்மால் தயாரித்து போட்டித் தன்மையிலான விலைகளில் ஏற்றுமதி செய்ய இயலாது என்றார். இந்த பாதையில் மட்டுமே வேலை வாய்ப்புகளையும் தொழில்துறையின் பொருளாதார ஆற்றலையும் நம்மால் முழுமையாக பயன்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். சிறு தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் மிகச்சிறந்த திட்டமாக திருத்தப்பட்ட தொழில்நுட்ப மேம்பாடு நிதியுதவி திட்டம் அமைகிறது என்று பாராட்டிய அவர், இரண்டாம் மூன்றாம் நிலை நகரங்களிலும் ஊரக பகுதிகளிலும் இந்த திட்டத்தின் பலன்களை கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.